ஒரு அண்மிச்சை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 113வது அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு 700 ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்ய தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அண்மிச்சை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருமே. சிறை கைதிகளின் முன் விடுதலை தொடர்பாக சட்டம் மற்றும் விதிகளுக்கு உட்பட்டு அண்ணா அவர்களுடைய 113வது பிறந்த நாள் வரக்கூடிய செப்டம்பர் 15ஆம் தேதி என்று வருவதாகும். அப்போது நீண்ட காலம் சிறைவாசம் அனுபவித்து வரும் 700 ஆயுள் தண்டனை கைதிகளின் தண்டனையை நல்லெண்ணம் மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் குறைத்து செய்ய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் எனவும் சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பாக வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பினை செயல்படுத்தக்கூடிய விதமாக 700 ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்வதற்கான அரசாணையை தற்போது தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் விடுதலை செய்வதற்கான அரசாணையை தற்போது தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கற்பழிப்பு, தீவிரவாதம், மத மோதல், ஜாதி மோதலில் ஈடுபட்டவர்கள் விடுவிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் நீண்ட காலம் சிறைவாசம் அனுபவித்து வரக்கூடிய 700 கைதிகளை விடுதலை செய்வது தொடர்பான நிபந்தனைகளும் தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. சிறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு முன் விடுதலை செய்வது தொடர்பான அரசாணையை வெளியிட்டிருந்த போதிலும் பல்வேறு நிபந்தனைகளின் அடிப்படையில் மட்டுமே அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆயுதத்தை கைதிகளாக இருந்த போதிலும் கற்பழிப்பு, தீவிரவாதம், மத மோதல், ஜாதி மோதலில் ஈடுபட்டவர்கள் விடுதலை செய்ய மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனுபவித்து அரசின் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு முன் விடுதலை செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 17 விடுதலை செய்வதற்கான அனுமதி என்பது வழங்கப்படவில்லை. நல்ல நடத்தை இருக்க வேண்டும் உள்ளிட்ட வழிகாட்டுதல்களோடு அந்த 700 ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்வதற்கான அரசாணையை தற்போது தமிழ்நாடு அரசு வெளியிட்டு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.